ஃபைனலி ஒரு குட் நியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து GTA 5 இருக்குல்ல, இது வந்து நம்ம மொபைலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நிறைய யூடியூபர் வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனல்லே வந்து இது போட்டுட்டாங்க. ஏன் எப்படி இந்த கேம் வந்து GTA 5 வந்து வரும் மொபைலுக்கு அப்படின்னா, வந்து ஒரு கம்பெனி நேமாக காமிச்சாங்க. அந்த கம்பெனி நேமை நான் சொல்லவும் விரும்பலை, காட்டவும் விரும்பலை. அதாவது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, இது தாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, இந்த மூலியமாக வந்து GTA 5 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு GTA 4 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து ராக்ஸ்டார் கிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸை வந்து வாங்குறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி வந்து மொபைலுக்கு வந்து டெவலப்பி தனியாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ட்ரோல்ஸு மொபைலுக்கு தங்க அந்தமாரி அந்தந்த மொபைலுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி வந்து டெவலப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யூடியூப்பில் வந்து நியூஸ் வந்துருந்துச்சு. நானும் ஒரு ஹிந்தி சேனலில் தான் பார்த்தேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து புரிஞ்சுது. GTA 4 வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட்டாங்க. இப்போ வந்து இந்த GTA 5 சரிங்களா, அந்த GTA 5 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொபைலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி வந்து மொபைல் GTA 5 ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நிறைய சேனலு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து போட்டு பாருங்களேன், மொபைல் GTA 5 மொபைல் 2024 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இதுமாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும், கண்டிப்பாக நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் போய் சொல்கிறேன் கூட நிறைய பேர் நினச்சிப்பீங்க. அதேமாதிரி நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்க. ஏன் இதுதான், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வீடியோ தெரியுமா போட்டிருந்தேன், அந்த சப்போர்ட்லாம் எனக்கு கிடையாது. யூடியூப்லேருந்து பெருசாக காசு கூட வரது கிடையாதுங்க நம்மளுக்கு, ஏதோ சென்ட் சென்ட்டாக சேருது, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எனக்கு தெரியல. நல்லா சப்போர்ட் கிடைக்கணும், இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்கு நான் ஒரு எவ்வளோ லைக் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன ஒரு 17-20 இவ்வளோ தான் வரும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். தயவு செஞ்சு ஒன்றும் மட்டும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு வந்து ஒரு 70 லைக்காவது டார்கெட் வைக்கிறேன். இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நண்பா, இது மட்டும் செய்யுங்க. வேறு என்ன உங்ககிட்ட நான் கேட்குது, இது இதுவாவது செய்யுங்களேன், அதான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் GTA 5 இப்போதைக்கு விளையாடணுன்னா வந்து க்ளவுட் கேமிங்கில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மோபாக்ஸ் இந்த விண்டோ எமுலேஷன் எவ்வளோ எமுலேஷன் இருக்குது அது மூலிமா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ஏன் இப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா வந்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டக்குன்னு கொடுப்பேன். இன்னும் ஒரு 9 மெம்பர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே வந்து யாருமே ஜாயின் பண்ண மாட்டேறீங்க. நானும் வந்து எவ்வளோ சொல்கிறேன், இது மட்டும் செய்யுங்க. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ.